ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஸ்கைலைனில் கிளிஃப் சைடு பே மேப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ கேம் கொடுத்து நம்ம இந்த மேப்பையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ரோடு போகலான்னு தான் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருந்தேன். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக டிராஃபிக் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் பார்த்து பார்த்து ஸ்டார்டிங்கில் ரோடு போட்டேன். ஃபியூச்சரில் கூட நம்ம இடிச்சுட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மெயின் டார்கெட்டு இந்த சீரீஸ், அதாவது கிளிஃப் சைடு பேயில் டிராஃபிக் இருக்கக்கூடாது, ஜீரோ டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் ரோடு நம்ம பார்த்து பார்த்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி பண்ண எந்த தப்புமே பண்ணக்கூடாது. ஸோ டிராஃபிக் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு ப்ராப்பராக போடணும். ஸோ நம்ம ஃபேக்ட்ரி வழியாக வண்டி போகிறனால வீட்டுக்கு போகிற மாதிரி தான் நம்ம போன டைமெல்லாம் பண்ணியிருந்தோம் போன மேப்பில், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீடு இங்கே கட்டிட்டேன், ஓகேவா? ஸோ இனிமேல் வீடு வீட்டுக்கு அப்புறம் தான் ஃபேக்ட்ரி இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இங்கே ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னா மட்டும் இங்கே உள்ளே போய் போய்க்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மேப்பில் என்ன பெரிய டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேயுமே மூவ் ஆகலைங்க. தண்ணி அப்படியே சாணி மாதிரி நின்றுட்டுருக்கு. ஸோ இது மிக்ஸ் பண்ண நமக்கு ஆபத்து தான், குடிக்கிற தண்ணி ஏதோ ஒன்று பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். கைஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக புரிஞ்சுது, நம்ம இது கட்டவே வேண்டியது இல்லைங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட வேண்டியதில்லை. இப்போ தாங்க அந்த மேட்டர் எனக்கு புரிஞ்சுது. நம்ம தண்ணி தொட்டி டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்கு வச்சோம்னாவே போதுமாமாங்க, நம்ம அந்த இது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெப்பமா வேணாங்க, சவுண்டு வருமாமா, அதனால டேங்கை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வெப்பம், இப்போதைக்கு வெப்பம், ஓகேங்களா? ஃப்யூச்சர்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த தண்ணி தொட்டி, அதாவது இந்த டேங்க் என்ன பண்ணுன்னா, இதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்குமாம்மா, குடி தண்ணியாக மாற்றிக்குமாம்மா. ஸோ அதனால் நம்ம இன்னொரு இந்த இது வைக்கவே வேண்டியதில்லை, வேறு மாதிரில. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே கொடுத்துருவோமா? போன வாட்டி பண்ண தப்பு பண்ணிட்டு பண்ணக்கூடாது, இன்னொருக்க சொல்லிடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போடுவோம் கைஸ். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டுட்ருக்கேன். ஆ, வீடெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் போட்டுட்ருக்கேன். இங்கே ஃபேக்ட்ரி ரெடி ஆகலை, ஃபேக்ட்ரி போட்டுட்ருக்கேன், பட் அது ரெடி ஆகிற மாதிரி தெரில இப்போதைக்கு. சரி, இப்போதைக்கு வீடு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் வீட்டை ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம். காசு என்ன 14,000 இருக்குது. டக்குன்னு ரோடு போட்டு இன்னும் கொஞ்சம் வீட்டை நம்ம இது பண்ணி விட்ருவோம். அப்புறம் டக்குன்னு மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னொரு ரோடை போட்டு நம்ம இதை கொஞ்சம் வீட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, பக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் வேணுமாங்க. கமர்ஷியல் ஷாப் அதுவுமே வீட்டுக்கிட்டே வைக்கலாம், ஏன்னா அங்கே ஷாப்பிங் தாங்க பண்ணுறாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் ஷாப்பை கூட வைக்கலாம், கொஞ்சோண்டு போதும், போதும்லதே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு டிமாண்ட் ஆகுது, கமர்ஷியல் ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலு, மாலெல்லாம் கிடையாது, ஐ மீன் ஷாப்பு, சாப்பாடு, அதுக்கப்புறம் மளிகை கடை, இதெல்லாமே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கல் ஷாப்பு, இது ஏதோ டீ கடை, அந்த மாதிரி சம்திங் இருக்குது. ஓகே, வண்டி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இன்டர் கனெக்ட் பண்ணி விட்டேன் கைஸ். சப்போஸ் இங்கே இருக்கிறவங்களே இங்கே வேலைக்கு போவோம்னா இப்போ போயிட்டு போகிறாங்க, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுல. அதனால் வாட்டர் கனெக்ஷன் வேணுமாமா, வச்சு விட்டுறலாம். ஏன் வாட்டர் கனெக்ஷன் போட்டு தானே இருக்கு, அப்போ டேங்க் வைக்கணுமோ ஒரு வேலை? இங்கே டேங்கு இது வைக்கணுமோ, அந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி என்ன மேட்டர்ன்னு தெரியல. ஓகே, டேங்கும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் இல்லையாமா, பவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து கொடுத்துருவோம், என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வீடு தான். வாங்கடா வாங்கடா, ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய வேலையாக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பட்ட 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 பட்டன்னு நம்ம இந்த நெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி போட்டு விட்ருமா, போட்டு பார்த்துக்கலாம். ஆடா, இங்கே பவர் கொடுக்காம விட்டேன், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வேலை செய்யலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டேங்க் இருக்கிறது வேஸ்ட்டு தான். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் கட்டியாச்சு. ரீஃபண்டு ஒரு சில பில்டிங்க்கு ரீஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, சரியான ஏமாற்ற வேலை பண்ணுறானுங்க. ரீஃபண்டு கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, வீடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போதைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 400 ரீச் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வீடு குறைய ஆரம்பிச்சிருச்சு, அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. டேய், சீக்கிரம் வந்து வீடு கட்டுங்கடா. ஓகே, போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேலையாக ஆரம்பிச்சிருச்சு. பட்ட 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 பட்டன்னு பார்த்தீங்கன்னா வேலையாகுது, ரெசிடென்டல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் கொஞ்சம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டதே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, வேறு மாதிரி நம்ம ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா இதாகியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 பாப்புலேஷன் ரீச் ஆகியாச்சு. ஸோ லேண்ட் ஃபில் சைட்டு, ஆமாம், கேர்பேஜும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ராப்பரான கார்பேஜ் போடணும் கைஸ். எப்படி ப்ராப்பராக போடணும், எந்த பிரச்சனையும் வராமல். டேய், தண்ணி ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்தனலடா,
இங்கேயெல்லாம் என்ன கொடுக்கலையாட்டு இருக்கு கைஸ் இருங்க. அப்போ இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒரு நெட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வீட்டுக்கு மேலேயே போகணும் போல் இருக்குங்க. அப்போ தான் இந்த வாட்டி தண்ணியெல்லாம் ஒர்க் ஆகும் போல் இருக்குது. வீட்டு மேலே படணும் மாட்டிருக்கு டே, இந்த வீட்டுக்கு படலையா? ஓகே பக்கா. இனி பார்த்தீங்கன்னா கேர்பேஜ், பக்காவான கேர்பேஜ். எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கேர்பேஜ் வச்சு விட்ருவோமா? பட் இந்த வீட்டுக்கு பக்க பக்கமாக கேர்பேஜ் வச்சா தாங்க கைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக்கில் அந்த கேர்பேஜ் வண்டியெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சுக்கோம். அதனால் இங்கேருந்து இந்த கடைசி போட்டுடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? மூவாயிரத்தி தான் போடுவோம், வேறு வழியில். நம்ம வீடு சுத்தமாக இருக்கோம்னா கேர்பேஜ் போட்டு தான் ஆகணும். இங்கே கட்ட முடியல, ஸ்லோப்ஸ் ஸ்லூ. டே டே ரொம்ப ஓவரா இதெல்லாம். இங்கே அங்கே கேர்பேஜ் போட முடியாதுன்னு வந்துருச்சுங்க. போட்ட போதுமா? அதே மாதிரி இந்த பக்கம் ஃபேக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கேர்பேஜ் தனியாக போட்டு விட்றலாம். இந்த சைடு இங்கே போட்டு விட்றலாம். ஓகே நைஸு. அதே சமயம் கிளினிக் ஒன்று வச்சு விட்டா அவனுக்கு டக்குன்னு, ஐயோ காசு வேறு இல்லையா, 10,000 ரூபா கேட்குது. ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு போட்டு விட்றான். குப்பை வலிக்கணும்னா இங்கே வந்து தான் வலிக்கணும் நீங்கள். ஓகேவா? இந்த ரோடெல்லாம் டிலீட் பண்ணி விட்ருவான். ஏன்னா ரீஃபண்டாச்சும் கொஞ்சம் கிடைக்கும். அந்த பக்கம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்காமா பில்டிங், அங்கே நிற்காதாம்மா. இங்கே ட்ரக்கெல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. கேர்பேஜ் ட்ரக் நியூஸ் 2x15 இருக்குது. ரெண்டு கேர்பேஜ் ட்ரக் ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ண வந்துட்டாங்க போல இருக்குது. ஓகே சிட்டியில் எல்லாம் ஹாப்பியாக தானே இருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் கிளினிக் வச்சு விட்றணும் கைஸ். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் வரலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம மெடிக்கல் கிளினிக் வச்சு விட்டே ஆகணும். ஓகே இண்டஸ்ட்ரியலுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃபஸ்ட்டு கார்னர் போட்டுட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோடு வேறு அப்கிரேட் பண்ண முடியாதுல்ல. ஐயோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக போட்டால் தாங்க கைஸ் உண்டு. அப்புறம் ஃப்யூச்சரில் டிராஃபிக்கே அது இதுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்தே ப்ராப்பராக கட்டணும். ஓகே ரெஸ்டாரண்ட் இன்க்ரீஸ் பண்ண கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே ரோடு போட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகே ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இது போட போகிறேன். வீடு அதே மாதிரி தான், இங்கேயும் வீடு. ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது கட்டலாம்னு நினைக்கிறேன். டேய் இன்னுமே 10,000 வரலையாடா, ரொம்ப இதாக போயிட்டுருக்கே. டேக்ஸ் ஏற்றுடா. அதனால் டேக்ஸ் கட்டாமங்க 12% டேக்ஸ் வைக்கணும் கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் இன்கம் எடுக்க முடியும். 12%. ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் ஒர்த்தி வில்லேஜாக மாறியாச்சு. 800 பாப்புலேஷன் ரீச் ஆயாச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஜோனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் கைஸ். கமர்ஷியல் ஜோனும் கொஞ்சம் வச்சோம்னா தான் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ரோடு கமர்ஷியலாக மாற்றி விட்றலாம் இந்த ஏரியாவை. ஓகேவா? பக்காவா? நீ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ரோடு கொஞ்சம் அப்கிரேடான ரோடு போட்டால் தாங்க கைஸ் நீ கரெக்டாக இருக்கும்னு தோணுது. டிராஃபிக் இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணணும். மெயினானது இந்த இடம் தான் நம்ம டிராஃபிக் இல்லாமல் பண்ணிட்டோம்னா போதும். மற்றதெல்லாம் கூட அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாட்டர் வைக்கணுமாம்மா. வச்சுட்டா போது, போதுமா வாட்ரு? ஓகே கைஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி சப்ளை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இண்டஸ்ட்ரிக்கு பாருங்கள் டிமாண்ட் எவ்வளோ ஏறிடுச்சுன்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ரோடு போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். கொஞ்சம் பெரிய ரோடு, 6 லேண்ட் ரோடு போடுவோமா? 6 லேண்ட் ரோடே போடலாம். 60. ஓகே ரோடு நவ் ஹேம் நேம். அடே நேம் வைக்கிறதெல்லாம் ஒரு இதாடா எங்கடாடி. இங்கே அவன் இண்டஸ்ட்ரி கட்டுறக்கு எவ்வளோ திணறிட்டு இருக்கான். பேர் வைக்கிறதெல்லாம் ஒரு இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே இப்போ இண்டஸ்ட்ரியில் முக்கியமான பார்ட்டு இந்த ரோடு கூட போடலாம். 4 லேண்ட் ரோடு கூட என்ன பண்ணலாம், 6 லேண்ட் போடலாமா இல்லை 4 லேனே போதுமா? 6 லேனே போடுவோம் கைஸ். ஃப்யூச்சர்ல எல்லாம் ஏதோ ஒன்று இதானாலும் ஆகும். அதனால் கார்னர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 6 லேன் தான். ஓகே அதோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி போனால் போயிட்டு போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த ரோட்டையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி விட்றலாம். ஏங்க ஏன் அப்கிரேட் பண்ணலான்னா ரோடு இதாகுது, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, நம்மளால் இது பண்ண முடில. ரெண்டு முட்டிக்கு மாட்டிருக்கு ரோடு, அதனால் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஆமாம் இண்டஸ்ட்ரி நிறையா கட்டணும்ல, மறந்தே போச்சு. இங்கே இண்டஸ்ட்ரி இங்கே போடுவோமா? டிடி வேணாம் இங்கே போடு இந்த கார்னரில். நியூ சர்வீசஸ் ஆமாங்க, நம்ம மெடிக்கல் கிளினிக்கெல்லாம் வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சிருவோம். மெடிக்கல் கிளினிக் ஒன்று வச்சுட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுட்டே ஆகணும். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஒன்று வச்சுட்டே ஆகணும் கைஸ். ஃபயர் ஹவுஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை கைஸ். இப்போல்லாம் ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது கைஸ் பில்டிங்கு. செட்டு டிஸ்ட்ரிக் அடையே இருங்கடா, டிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஓகே இண்டஸ்ட்ரி இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி போட வேண்டியதான். போட்டுடலாமா இந்த ஏரியா ஃபுல்லுமே? இந்த ரெண்டுமே நல்ல பெரிய ரோடாக தான் கைஸ் இருக்குது, அதனால இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றான், பட்டன்னு வேலையாகுங்க. ஓகே இன்கம் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துகிட்டு இருக்குது கைஸ். வீக்லி பார்த்தீங்கன்னா நமக்கு $1,600 அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. பில்டியா பப்ளிக் லைப்ரேரியா கைஸ், லைப்ரேரியெல்லாம் கட்ட போகிறதில்ல கைஸ். இவங்களுக்கு லைப்ரேரியெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் இவங்களை ப்ராப்பராக இது பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கேர்பேஜ் இங்கே ஒன்று போட்டு வச்சாச்சா, அதே மாதிரி இங்கே ஒரு கேர்பேஜ் போட்டு வைக்கணும் கைஸ். ஏன்னா நம்ம போன டைம் கேர்பேஜுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். இந்த வாட்டி அந்த மாதிரி ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணக்கூடாது.
கேர்பேஜுக்கு இனிமேல் இந்த வழி மட்டும்தான் கைஸ். கேர்பேஜ் ஆட்டோமேட்டிக்காக சிட்டிக்குள்ளே வந்து அழகாக குப்பையெல்லாம் வலிச்சுட்டு போயிடும், இங்கே டிராஃபிக்கே வராது. அந்த மாதிரி தான் நான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பிளான் போட்டு வச்சுருக்கேன். பக்காவான பிளானாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் தண்ணியெல்லாம் கொடுக்கணுமாம்மா. தண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். தண்ணி இந்தாங்க. உங்களுக்கு பவர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, பவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகேவா? ஆமாங்க, இயற்கை பவர் வேறு எடுக்கணுங்க. இந்த இடம் என்ன பொல்யூஷன் பயங்கரமாக ஆயிடுச்சு. தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லையில, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா நம்ம இந்த டேங்க் தானே வச்சுருக்கோம், டேங்க் வச்சுருக்கறனால எந்த பிரச்சனையும் வராது. டீ என்ன ஹோம் அதிகமாக இன் போடணும் போல் இருக்குது இன்னுமே. சரி போடுவோம் கைஸ். இந்த நெட்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஹோமை போட்டு விட்டுலாம் கைஸ். நிறையா பேர் வர ஆசைப்படுவாங்க போல் இருக்குது. இந்த நெட்டுக்குமே ஹோமு, அதே மாதிரி தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ இந்த நெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஹோமை போட்டு விட்டுலாம். எக்கச்சக்கமான வேக்கன்சி நம்ம இங்கேயே கட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஒரு காரணத்துக்காக. இதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய டாஸ்க்கு டிராஃபிக்கு. இந்த இடத்துக்கு நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி இது பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் நமக்கு ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வைங்க, நம்ம பக்காவாக பண்ணிடலாம். அதே மாதிரி பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இங்கே ஒரே ஒரு கரண்டில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. இது எப்போ இதாகும்னு தெரியல, இது எப்போ வேணாலும் காணாமல் போயிடும். அதனால் நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா இயற்கை காற்று, சரி இயற்கை கரண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிடணும். ஒன்று இன்னொன்று கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். ரெண்டு இயற்கை கரண்ட்டு பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இனி கரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்போ டிராஃபிக் ஓரளவுக்கு பிளான் போட வேண்டிய நேரம் கைஸ். இப்போவே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கமர்ஷியல் ஜோன் வேறு இதாகிடுச்சா. சரி இருங்க, அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு. ஓகே, கமர்ஷியல் ஜோனும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. கமர்ஷியல் ஜோன் பாருங்களேன், ப்ராப்பராக இருக்குது ரோடு. செமையாக அவங்களே ரோடு போட்டு ப்ராப்பராக பண்ணி வைக்கிறாங்க பார்க்கிங்க்கு எல்லாமே. சிட்டியோட ஸ்டார்டிங்கில் கமர்ஷியல், அதுக்கப்புறம் இது அவங்களுடைய நார்மல் வீடு. ரோடெல்லாம் அப்கிரேட் பண்ணும். நம்ம பாப்புலேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகுமா? டைனி டவுனே வந்துட்டாங்க. இது எப்போங்க போனோம், நான் கண்டுக்கவே இல்லை. சரி, பூம் டவுன் பார்த்தீங்கன்னா 2200 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலில் என்னென்ன அன்லாக் ஆகுது கைஸ், நெக்ஸ்ட் லெவலில் ரோடு எல்லாமே அன்லாக் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம்னா நிறைய ரோடு அன்லாக் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம பக்காவாக இது பண்ணிக்கலாம். என்ன ஷாப்பிங் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா என்ன? இப்போ தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், பத்தாதாடா இவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். நியூ சர்வீஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. பக்கா பக்கா இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குது. நம்ம பிளாக் வுட்ஸ் விளையாண்டது ரொம்ப நல்லதாக போச்சு கைஸ். எனக்கு இப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டியே கிடைக்குது. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான் கைஸ். நார்மல் ரோடு பச்சை இந்த மண் ரோடே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பவர் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம்ல, இது சும்மா தான் கைஸ் இருக்குது. தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடிச்சு விட்டுருணும். வேக்கன்சி எக்கச்சக்கமான வேக்கன்சி. இந்த இடத்த ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் வேக்கன்சியாக போட போகிறேன். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நீ மக்கள் வர போகிறாங்க. இந்த இடத்தையுமே போடலாம், ஸ்டார்டிங்கில் போட வேணாம் கைஸ். நான் ரோடு கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. பாப்புலேஷன் நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா இந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது பண்ண போகிறேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எவனும் இருக்கக்கூடாது. ஐ மீன் இதை தாண்டி இண்டஸ்ட்ரி வரக்கூடாது, ஏன்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அதனால் இதை தாண்டி வரக்கூடாது. ஓகே, இன்கம் சூப்பர் சூப்பர் போடு. நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு கைஸ். பூம் டவுன் பார்த்திங்கன்னா நம்ம போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோடு எல்லாமே நீட்டாக ப்ராப்பராக போட போகிறோம் பாருங்கள். இது போடலாமா இல்லை இதை போடலாமா? இது என்னது என்னதுங்க, அது இத்த சூட் இருக்குது. இது போட்டால் முக்கால்வாசியோட காலியாகிடும் போல இருக்கே. பட் இதை போடணும்னா இருக்கிறதெல்லாம் இடிச்சுட்டு தான் போடணும் போல இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கேர்பேஜ் ஒன்று இங்கே வைக்கணும். வச்சு விட்டுட்டு ஓகே, கேர்பேஜ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. என்ன தண்ணி இல்லையா? தண்ணி அப்படியே தான் நான் கொடுத்தேன் கைஸ். இதில் தண்ணிக்கு ரிஸ்க் ஒன்று இருக்குது கைஸ். இப்போ டேங்க் ஒன்று இங்கே ஒன்று வச்சுருவோமா, மக்கள் இங்கே குடிப்பாங்கள்ல. கரெக்டாக பில்டிங்கில் தண்ணி பட்டால் தான் இதாகுது கைஸ். இல்லைன்னா அவங்களுக்கு தண்ணி இதே ஆக மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னையெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வராது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுது, ஏன்னு தெரில. கரெக்டாக அந்த பில்டிங்கில் டச் ஆகணும் பைப்பு, அப்படி டச் ஆகலைன்னா நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. டே கமர்ஷியல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா மாடா? என்ன நாட் எனஃப் ஒர்க்கர்ஸா? டே இருங்கடா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க நான். சரி, இந்த ஷாப்பை மட்டும் இங்கே இது வரைக்கும் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரோடு அப்கிரேட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரோடு அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடாடி. இங்கே 4 ரோடு போட்டு வைப்போமா, ஏதாச்சும் யூஸ் ஆகுமா? இல்லை இப்படி போடலாமா அப்படி போடலாமா? பொழப்புதே கைஸ். இந்த ரவுண்டானா போட்டால் தான் ஓரளவுக்கு டிராஃபிக் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இண்டஸ்ட்ரி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக இங்கே வர மாதிரி பண்ணலாமான்னு பார்க்குறேன். யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை இங்கே இது டச் பண்ணி போட முடியுமா? நான் யூஸ் ஆகும் தான் நம்புகிறேன். கட்டி விடுவலின்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணி விட்ருவோமா? இதை ஜாயின் பண்ணி விடு. ஓகே, அதையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. பட் அது எதுக்காக ஜாயின் பண்ணேன் நான்? இங்கே இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்ருலாமா? சப்போஸ் போகிறவன் டே 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 இடிச்சு விடு. தப்பு 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 தப்பு. வெளியே போகிறவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவன் பாட்டுக்கு வெளியே போகணும். உள்ளே வரவனுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ பாலம் போட்டு தான் ஆகணும். அண்டர் வாட்டர், சரி அண்டர் வாட்டருங்கிற பாருங்க, அண்டர் கிரவுண்டு, தட் இஸ் த பிக் சாய்ஸ் கைஸ்.
இப்போ பாருங்க அண்ணனோட ஐடியாவை கைஸ் பக்கா கைஸ். சப்போஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இங்கேருந்து டைரெக்டாக வர்றவங்க இங்கே போய் அப்படி இங்கே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க என்ன கொஞ்சம் யோசிச்சு நான் ரெடி பண்ணுறேன். கைஸ் இடிச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கட்டுறேன், கொஞ்சம் சொதப்புது. இங்கே இங்கேருந்து வந்து எங்கடா போகிறீங்க? இங்கேருந்து வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்களா? என்னடா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ ஃபேக்ட்ரிலேருந்து வேலை செஞ்சுட்டு வர்றவங்க இந்த வழியாக வந்து சிட்டிக்குள்ளே போகிறாங்க, ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வழியாக வந்து இதுக்குள்ளே ஃபேக்ட்ரிக்கு போயிடுவாங்க. பக்காவா? சூப்பரான ஐடியா. செம. இங்கே வேலை செய்கிறவங்க இந்த ரோட்டில் தான் போவாங்க, அதேமாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க இந்த ரோட்டில் போய் சிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. சூப்பரான ஐடியா. இது தோணாமல் நான் பாருங்களேன் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு. சரி நம்ம ரோட்டை பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரோட்டை அப்கிரேட் பண்ணிடணும். என்ன ஒரு காரணத்துக்காகனா, இது தனி ரோடு கைஸ், நமக்கு நிற்காமல் சப்ளை, அதாவது குப்பைத்தொட்டி சப்ளை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது சிமெண்ட்ரி, அதான் சுடுகாடுன்னு நினைக்கிறேன். அந்த சப்ளை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிற்காமல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ரெண்டுக்குமே தனியாக போட்டாச்சு. தனியாக போட்டதுனால அவங்க எப்பவுமே நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி எப்பவுமே நிற்காமல் நமக்கு சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு டிராஃபிக்குங்கிற ஒரு பேச்சே கிடையாது. சரி இந்த ரோட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணி விட்றலாம் ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அதனால் இங்கே இருக்கிற ரோடு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி விட்றலாம். கைஸ் அப்கிரேட் பண்ணியே நம்மளுடைய காசெல்லாம் மூஞ்சிரும் போல் இருக்குது, பட் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது, மக்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுவே நம்ம ஹாப்பி தான். ஏங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே? பண்ணுறான் இதுக்கெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ் இந்த சைடு. ஆனால் அங்கே வேறு தண்ணி இல்லையாமா? ஆமாங்க, அங்கே பாருங்கள் தண்ணி இல்லை. தண்ணி இப்போ தானே கொடுத்தேன். டேய் ஏங்க கரெக்டாக தண்ணினா தண்ணி அந்த இப்போ போகுது இந்த பில்டிங். சரியாயிடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ரோடு போட்டு பிளான் போட்டே ஆகணும் கைஸ். இருங்க போட்டுடலாம் கைஸ். நான் நீ ஃபேக்ட்ரி ரோட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்கிரேட் பண்ணிடுறேன், ஏன்னா இன்னும் மண் ரோட்லேயே போயிட்டுருந்தா நல்லா இருக்காது. அதனால் காசு ஜீரோவே ஆகிப்போச்சா? டே சூப்பருங்க, காசு சுத்தமாக காலியாயிடுச்சு. இனி நம்ம வீடு கட்டுறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். வீடு இவ்வளோ கட்டி வச்சுருக்க போதாதாடா. சரி இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வீடு தான். ஓகே வாங்கடா வீட்டுக்கு, படப்படப்படப்படவானே. ஷாப்பிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் போல் இருக்குது. ஷாப்பிங் எங்கே போடலாம்? இந்த ஏரியா போட்டுடலாம். ஓகே சூப்பர். இந்த ரோட் இன்னும் அப்கிரேட் பண்ணலையா? காசு இல்லையா? சரி காசு வரட்டும், அப்புறம் அப்கிரேட் பண்ணுவோம். சிமெண்ட்ரி நீடேடா? சிமெண்ட்ரி ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கேன்டா, இப்போ சிமெண்ட்ரி நீடேடுன்னு வருது. என் கைஸ் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ரோடு போட்டு பக்காவாக சிமெண்ட்ரி கட்டி வச்சுருக்கேன். சிமெட்ரி நீடேடுன்னு வருது சம்மந்தமே இல்லாமல் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேப் சூப்பராக இருக்க போது கைஸ். நம்ம அருமையாக ஆட போகிறோம், சூப்பராக பிளான் போட்டோம் ஸ்டார்டிங்லேயே. பாம்பம் இருங்க என்ன கொஞ்சம் இந்த ரோடெல்லாம் போடணும், போட்டு விட்டுட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றலாம் ஓகேங்களா? முன்னே இங்கே சுற்றி எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்? இப்படி சுற்றி சுற்றி வெளியே போகிறீங்க? ஒருவேளை இங்கே இருக்கிறவனுங்க இப்படி வந்து இங்கே போய் ஒரு சுற்றி போவானுங்களோ? எதுக்குடா இவ்வளோ சுற்றுறீங்க? சரி ஓகே, அப்போ இந்த ரெண்டு ரோட்டையும் ஜாயின் பண்ணி விட்ருவோமா? ஜாயின் பண்ணி விட்டால் தான் நல்லது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம பை நியூ லேண்டா. அதை வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் இந்த ரோடெல்லாம் அப்கிரேட் பண்ணணும் பண்ணிவிட்டு. ஓகே சூப்பருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேண்டெல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுக்கு மேலே கட்ட முடியாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த வீடு கட்டுறது இது வரைக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், ஐ மீன் அந்த இது வரைக்கும். என்னங்க இஸ் காசே பத்தமான இது 900, ஆனால் இன்கம் எல்லாம் பரவாயில்ல, 3000 வந்துட்டுருக்குங்க வீக்லி. பரவாயில்ல இப்போ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ இன்கம் வர்றது. சரி இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா நம்ம இதாக மாற்றி விட்றலாம், அந்த வீடு கட்டுறதா மாற்றி விட்றலாம், ஏன்னா வேக்கன்சி அவ்வளோ இருக்குது. ஓகே இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போடலாம் கைஸ். ஆனால் இங்கேயெல்லாம் டெட் பாடிஸ் நிறையா விழுந்துட்டுருக்கு, என்னாச்சு? சிட்டிசன்ஸ் ஆர் சிக்கு. என்னங்க இவ்வளோ டெட் பாடி கிடக்குது? அப்போ இன்னொரு சிமெண்ட்ரி கட்டி தான் ஆகணும் போல் இருக்குது. காசு வேறு இல்லை, லோன் கீது எடுப்போமா? அங்கேருந்து வரானுங்க, அங்கேருந்து வரக்கு என்னடா டிராஃபிக் ப்ராப்ளம்? வராங்க எடுத்துகிட்டு போகலாம், இதில் என்ன டிராஃபிக் பிரச்சனை இருக்குது? ஒரு டிராஃபிக்குமே இல்லையே இங்கே சிட்டிக்குள்ளே. ஐயோ இங்கே வேறு தண்ணி கொடுக்கலிங்க, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலையும். நிறையா பேர் இங்கே சாகிறனால சிமெண்ட்ரி ஆல்ரெடி கட்டி தான் இருக்குது. சரி லோன் எடுத்து இன்னும் கொஞ்சம் கட்டிடுவோம். லோன் இருக்கா? இந்த லோன் எடுக்கிறேங்க கைஸ், எடுத்து நான் சிமெண்ட்ரி இன்னொன்று கட்டி விட்டுறேன். சிமெண்ட்ரி கட்டியுமே அப்புறம் என்ன தான் பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரில. சிமெண்ட்ரியெல்லாம் ரொம்ப முக்கியம். ஐயோ சிமெண்ட்ரி இது வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வீடு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நியூ பில்டிங் அன்லாக்டு ஹை ஸ்கூலா? ஸ்கூல் ஃபஸ்ட் கட்டியிருக்கேண்ணா,
ஹை நார்மல் ஸ்கூலே நான் கட்டலை, இதில் இங்கே போய் எக்ஸ்ட்ரா ஸ்கூலு. ஓகேவா, ஹை ஸ்கூலு அப்புறம் கட்டுவோம். என்னங்க இத்தோ சூடு பில்டிங்காக இருக்குது ஸ்கூலு, இதுக்கே பாதி காசு போயிடுடே. அப்புறம் போடலாம் இறான், ஆஃபீஸே என்ன வரல, படித்து என்ன பண்ண போகிறாங்க? ஆ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கானுங்க, சிமெண்ட்ரி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரில. ரெண்டு சிமெண்ட்ரி போட்டு விட்ருக்கேன், கொஞ்சம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே கட்ட முடியுமான்னு. சார் கொஞ்சம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருந்தோம்னா இந்த பக்கம் நம்ம கட்டியிருந்துருக்கலாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரோட்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே போடலாம். ரைட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்ட முடியல, அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கட்ட வேண்டியதான். ஃபேக்ட்ரிக்கு இன்னும் ரோடே அப்கிரேட் பண்ணலையா? டே அப்கிரேட் பண்ணி விடுங்கடா. ஓகே ப்ராப்பர் ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் வேறு என்ன கட்டலை இவங்களுக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை, தண்ணிக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா இவ்வளோ வர காரணமே ஹாஸ்பிட்டல் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு வைங்களா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருக்கே, அப்புறம் என்னடா உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை? இத்தனை ஹாஸ்பிட்டல் போட்டு வச்சுமே தண்ணிக்கு பிரச்சனையாடா? ஒருவேளை போதுமான அளவுக்கு ஃபில்டர் ஆகலையோ, அப்போ இன்னொரு தண்ணி டேங்கை போட்டு விடுவோம். போதுமா, நாலு தண்ணி டேங்க் வச்சுருக்கேன், நாலு தண்ணி டேங்க் சூப்பராக இது பண்ணுன்னு நினைக்கிறேன், ஃபில்டர் பண்ணி சுத்தமான தண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை. ஒருவேளை வண்டி போய்கிட்டே இருக்கிறனால இது உங்களுக்கு டிராஃபிக் ஐ மீன் ஸ்டிக் ஆகுதோ என்ன மேட்டர்னு புரியல. சரி ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் சரியாச்சுன்னா இதாயிருங்க. என்ன கேர்பேஜ் கேஸ் ஃபில்டப்பா, தீ கேர்பேஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்கண்டா, அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஓகே கைஸ் இப்போதைக்கு அப்படியே இங்கே டிராஃபிக் ஆகிரும் போல் இருக்குது இப்போவே. அப்போ அங்கேருந்து வரவனால இங்கே வர விடக்கூடாது கைஸ், ஒன்லி மொத்தம் அதில் போய் சொல்லிடலாமா? இதில் போய் இப்படி போகிறானா? ஒன்லி இங்கே உள்ளே வரக்கு மட்டும்தான், வெளியே போகிற வழி வழி இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன் பாருங்க அம்புக்குறி, இங்கே உள்ளே போய் போகிறக்கு அப்புறம் அங்கேருந்து வர்றவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஏ என்ன பவர் ப்ராப்ளமா? ஏங்க அதுக்குள்ள நம்ம இன்னொரு இது வைக்கணுங்க, காசு காசு காசு. ஓகேவா, சூப்பரா பக்காவா? இவ்வளோ வீடு கட்டியிருக்கோம், அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். இது ஐ மீன் தண்ணி வெளியே போகும்ல, தான் தண்ணி வெளியே போகிறதையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு போட்டு விட்டேன். ஓகே கை சூப்பர், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிமெண்ட்ரிக்கு தான் இங்கே இந்த ரெண்டுக்கு வந்து எவனுமே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி வந்து எடுப்பான் யோசிச்சுப்பார், இந்த வீட்டுக்கு வரவன் அங்கே சுற்றி இந்த வழியாக வேணாம் வந்து இப்படி வந்து எடுக்கலாமா? அப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கா என்ன? அப்படி எடுக்க முடியாது, இது உள்ளே போகிறக்கு மட்டும்தான் வழி. அப்போ இங்கே இருக்கிறவனுக்கு எப்படி தான் வந்து எடுப்பான்? அப்போ இதை டூ வேவாக போட்டு விட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதை யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? சரி ஓகே, சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரியெல்லாம் போட வேண்டியது இருக்குது, போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரோடை போடுவோம். ஓகே இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி தான் கைஸ், ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி. இதையுமே ஃபேக்ட்ரியை போட்டுடலாம், பாருங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ரி மட்டும் போட்டுடுறேன்னு. வேக்கன்சி பிச்சுக்கிட்டு போகுது. எங்க அந்த தண்ணி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் மினியெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன், இந்த வாட்டி கனெக்ஷன் கொடுக்காம எக்கச்சக்கமான பிரச்சனை. சரி கைஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், பட் இந்த சின்ன இடத்துல எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு தெரில. மேபி ரைட் சைடு வாங்கினா வாய்ப்பு இருக்குது, ரைட் சைடு வாங்க முடியுமா? போடு ரைட் சைடு வாங்கலாங்க, பர்ச்சேஸ் 3000 தான் கேட்குது. வேறு மாதிரி போதுண்டாடி, ரைட் சைடு இந்த ஒரு இடத்த வச்சே பார்த்திங்கன்னா நான் இது பண்ணிடுவேன். பவர் பிரச்சனைடி, இது காற்றால் வச்சனல்டா, காற்றால் வச்சுமே உங்களுக்கு பவர் பிரச்சனை இதாகலையா? ஐயோ எல்லாத்து வீட்லேயும் பவர் இதாகுதுங்க. அப்போ இன்னுமே காற்றால் இன்னொன்று வைக்கணும் போல் இருக்குது, இதுவும் ஓடிட்டு தான் இருக்குது. கோல் பவர் பிளான்ட்டும் இந்த பிரச்சனையும்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அப்புறம் என்னடா உங்களுக்கு பவர் பிரச்சனை? ஒருவேளை அங்கேருந்து வர பவர் என்னது? நாட் என் ஆஃப் ஒர்க்கர்ஸா? டே வருவானுங்கடா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, இங்கே வேறு கரண்ட்டு பிரச்சனையாமா? கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டு பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். அவ்வளோதான், இதுக்கு காசு இல்லை. இப்போதைக்கு இன்னொரு கரண்ட் காற்றாலை வச்சுருக்கேன். ஓகே சூப்பர் கைஸ், நீ இந்த இடத்த ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் இதாக மாற்ற போகிறேன் கைஸ், ஐ மீன் வீடாக மாற்ற போகிறேன். ஓகே இனி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்பேஜ் ஒன்று போ. ஐயோ கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கணுமோ, இருங்க இடிங்க, இடிச்சு கொஞ்சம் தள்ளி கட்டிடலாம். ஏன்னா இது தனியாக ஒரு ரோடு, இதுக்குனே தனி ரோடு போட்டோம்னீங்களா டிராஃபிக்கில் மாட்ட மாட்டானுங்க. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் கைஸ், மறுபடியும் டேக்ஸ் ஏற்றுறேன் எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா காசு பத்தலை. ஐ மீன் நான் பவர் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கொடுத்துருக்கேன், பட் பவர் பத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் இது வச்சுவிட போகிறேன். ஓகே இந்த இடத்துல இது ஸ்லோப்பாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை போல் இருக்குது. இப்போ பவர் பார்த்திங்கன்னா அதை இதை கனெக்ட் பண்ணி விட்டால் முடிஞ்சுது.
ஓகே, இப்போ ப்ராப்பராக கரண்ட் இங்கே வரும்னு நினைக்கிறேன். கரண்ட் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சா சரி, நம்ம இந்த இடத்துக்கு ஒரு நெட்டுக்கு ரோடு போட்டுறது யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதை பற்றி பேசுவோம் வாங்க. ரெண்டு பக்கம் பில்டிங் இருக்கிற மாதிரி ஓகேவா? ஓகே, நீ இந்த பக்கம் பில்டிங் கட்ட முடியுமா? தீ இன்னுமே பார்த்த மாட்டேங்குதுங்க. அப்போ இன்னுமே இது வரைக்கும் அந்த மரத்தை தாண்டி கொடுக்கணும் போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்போ ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போடணும் கைஸ். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தான் பத்துன்னு நினைக்கிறேன். பக்கா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்பேஜ். என்னங்க காசு பத்தில மக்களுக்கு தாண்டா நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. மக்கள் தான் வர வைக்கிறதுக்கு நான் இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா ஒன்றும் புரிஞ்சுக்காமல். சரி, இந்த இடத்த ஃபுல்லுமே மக்களாக மாற்றிடுவோமா? ஓகே, வேறு வேறு இந்த இடத்தையும் மக்களாக மாற்றுவோம், இதையும் மக்களாக மாற்றுவோம். இந்த இடத்துல ஸ்கூலு மெடிக்கல் இந்த மாதிரி எதுவும் கட்டுறக்கு வச்சுக்கலாம் கைஸ். மெயினான இடமா இருக்குது, அந்த கொஞ்சம் காலி இடத்த மட்டும் இப்போதைக்கு விட்டுறலாம். ஓகே, கேர்பேஜ் ஒன்று போட்டு விட்டுறலாம். கேர்பேஜ்லேருந்தே பார்த்திங்கன்னா ஆரம்பிப்போம். இது தண்ணி நீ இந்த ரோட்டில் வந்து எல்லா கேர்பேஜ் எடுத்துக்குவானுங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அப்படியே இங்கே பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் இங்கே கட்டியே முடிக்கலைங்க, இருங்க இதை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய்க்குவோம். ஓகே, இந்த இடத்தையும் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடு 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 வீடு. ஓகே, பட்ட 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 பட்டன்னு வேலையாகும் கைஸ். ஏன்னா அவ்வளவு வேக்கன்சி இருக்குது நம்ம கம்பெனியில். இங்கே ஒன்று கட்டணும், இங்கெல்லாம் வீடு ஆகி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? தண்ணிக்கு நடுவில் மட்டும் கட்டணும். ஓகே நைஸு. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு ஏதாச்சும் கட்ட முடியுமா? அட இது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுல, இந்த பக்கம் நம்ம கேர்பேஜ் கட்டிக்கலாம் கைஸ். அப்போது இன்னொரு குப்பை தொட்டி, இன்னும் மேலே போகுமா? அவ்வளோதான், இன்னொரு குப்பை தொட்டி. ஏன்னா குப்பை ஃபில் பண்ணாமல் பார்த்துக்கணும், அது நிற்காமல் குப்பை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இந்த ஜூம், அதாவது கமர்ஷியல் லோ டென்சிட்டி கமர்ஷியல். ஓகே, இந்த நெட்டுக்கும் போட்டுவிடுவோம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, இந்த நெட்டுக்கும் கூட போட்டுவிடலாம். ஓகேவா? சரி கைஸ், இந்த எபிசோடை பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக டிராஃபிக் இல்லாமல் ப்ராப்பராக தான் பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டியிருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்ச மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சிட்டி டீசெண்டாக நீட்டாக போயிட்டுருக்கு, இன்கமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும், பாய்.